இந்த வர்மக்கலை அப்படின்றது என்னன்னு சொன்னா, எங்களோட உடல்ல இருக்கிற நாடி நரம்புகள் முக்கியமான புள்ளிகள் பத்தின அறிவை மையமா கொண்ட ஒரு தற்காப்பு கலையா வந்து இருக்குது. இது வந்து தமிழர் மரபுல தோன்ற கலையா இருக்குது. அதே நேரம் வந்து சித்தர்கள் இந்த கலையை வந்து அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறதோட இதை வந்து ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அந்த கலையை வந்து இப்போ எதிரிகள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக வந்து பயன்படுத்துகிற ஒரு தற்காப்பு கலையாக தான் பார்க்குறாங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய கலைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கலைகளை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை பயிற்சி செஞ்சு தங்களோட அன்றாட வாழ்க்கையிலையும் வந்து அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி வந்து ஒரு சினிமா தான் இந்தியன் திரைப்படம். இந்த வர்மக்கலை வந்து அகத்தியரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இப்போ வந்து குற்றாலமலைன்னு சொல்லப்படுற பொதிக மலையில தான் இது உருவானதாகவும் வந்து சொல்கிறாங்க. இந்த வர்மக்கலை அடிப்படையில் வந்து எங்கள் உடலில் வந்து 108 வர்மங்கள் இருக்கிறதா சொன்னாலும் சுமார் 8000 வர்ம புள்ளிகள் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய தசைகள், எலும்புகள், மூட்டுக்கள், இந்த இரத்த குழாய்கள இயக்கங்களை கட்டுப்படுத்துகிற நரம்புகள், நரம்பு முடிச்சுகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து நம்ம உடலில் எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்குது. இந்த இடங்களில் சின்னதாக ஒரு அடிப்பட்டா அது வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லைனா அந்த உடல் முழுவதுமே வந்து நம்மளோட இயக்க நிலையை வந்து பாதிச்சு நோய் நிலைக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வர்மம் வந்து கொண்டுள்ளது. இதை இந்த இடங்களை வந்து வர்ம நிலைகள்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வர்ம நிலைகளில் வந்து சின்னதாக ஒரு அடிப்படும் போது அது வெளிக்காயம் எதுவும் இல்லைனாலும் அது வந்து சாதாரண வழியிலிருந்து எங்களுக்கு இறப்பு வரை கொண்டு போகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரம் வந்து இந்த மென்மையான சிகிச்சை, அதாவது தொடு உணர்வு மூலம் செய்யப்படுற ஒரு மென்மையான சிகிச்சை ஊடாக வந்து எங்கள் உடலில் இருக்கக்கூடிய உள் உணர்வுகளோட செயல்திறனை வந்து அதிகரித்து இந்த நோய்களை வந்து, அதாவது இப்படி அடிபட்டு ஒருத்தவங்களுக்கு வலி இருக்குது அப்படிங்கும் போது அந்த சிகிச்சையை கொடுத்து அவங்கள வந்து சாதாரண நிலைக்கு வந்து கொண்டு வரவும் முடியும்னு சொல்கிறாங்க. வெட்டுக்காயங்கள்லேருந்து ரத்தம் வரும்போது அதுக்கு எந்த கட்டும் போடாமல் வர்மக்கலையில் இருக்கிற நரம்பு பிடி அப்படின்ற ஒரு சிகிச்சை மூலம் அந்த ரத்தத்தை வந்து நிறுத்த முடியும்னு சொல்கிறாங்க. அதே நேரம் ஒற்றை தலைவலி, வாந்தி, ஜன்னி இந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து எந்த மருந்துமே கொடுக்காமல் வர்மக்கலையில் இருக்கிற தடவு முறைன்ற ஒரு முறையை பயன்படுத்தி அந்த நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் வர்மக்கலை மருத்துவ சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த கலையை வந்து மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறதுல வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. காலப்போக்கில் வந்து இந்த வர்மக்கலையை தீய செயல்களுக்கு, அதாவது தங்களுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை வந்து தாக்குறதுக்கு பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கு பிறகு அந்த கலையை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. அதனால் அந்த கலை வந்து அப்படியே மறைஞ்சு போகிற ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுருச்சு. ஏலாமரவு திரைப்படத்தில் டாங்லின்ற ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் வந்து அந்த நோக்கு வர்மம் அப்படின்ற ஒரு கலையை பயன்படுத்தி மற்றவங்களோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு என்ன வேணுமோ அதை வந்து மற்றவங்களை வச்சு செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கலையை வந்து கற்று வச்சுருப்பார். இது வந்து வர்மக்கலையில் ஒன்றா சொல்லப்படுற ஒரு நோக்கு வர்மம் அப்படின்ற ஒரு கலையாக தான் இது பார்க்கப்படுது. வர்ம மருத்துவம் சொல்கிறது அகத்தியர் காலம் தொட்டு அரசர்களுக்கு செய்யப்படுற ஒரு ராஜ வைத்தியமாக வந்து இருந்திருக்கு. அதே நேரம் விநாயகர் முன்னாடி நெத்தியில் குட்டி கொள்வது, காது நுனியை படித்து தோப்புக்கரணை போடுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து வர்மக்கலையில் இருக்கிற ஒரு சிகிச்சை முறைன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து சோர்வடைந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட வர்ம நிலைகளை வந்து நாங்கள் தட்டி தூண்டி விடுறது, அதாவது தடவு முறை மூலம் நாங்கள் சிகிச்சை செய்கிறது மூலம் வந்து அவங்க வந்து சுறுசுறுப்பாயிருவாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கலையை இன்னும் சிலர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சில சினிமாக்களும் வந்து இந்த கலைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது. இந்தியன் 2 படத்துலேயும் இந்த கலையை பயன்படுத்தி இருக்கிறாங்க.